ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா விட்டே உக்காந்துருக்கோங்களும் சரி, இன்றைக்கி ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும்னு வந்திருக்கோங்களும் சரி, என் சேனல் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன், உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிலந்தி வடை, அதாவது ஸ்பைடர் வெப், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பைடர் வெப்பில் என்னடா இருக்குது, நம்ம டெய்லி நடக்கிற விஷயங்களில் பல இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டெய்லி சொல்ல போகிறோம் இனிமேல். ஏன்னா எல்லாருமே சொல்கிறத நம்ம சொன்னால் கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ வித்தியாசமாக சொல்லலாம் தான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எந்த மிருகத்தை எடுத்துக்கினாலும் அதுக்கு அதுக்குன்னு ஒரு தனித்தன்மையான ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பூச்சியோ சரி மிருகமோ சரி, ஏதோ ஒரு ஸ்பீஷிஸோ சரி, அது வந்து சிலந்தி. சிலந்தியோட வலையில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதனால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, சிலந்தி எதுக்கு முக்கியமாக வலை கட்டுதுன்னா, அது வீடுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு அதுதான் பிடிச்சி கொடுக்குறதே அதுதான். ஒரு பூச்சி வந்து மாட்டினாலும் அது டின்னர் வைக்கிறது, அதோட முக்கியமான அந்த சிலந்தி வலையோட வேலையே டின்னருக்கு தான். அடுத்து ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு சிலந்தி வலையை கிரியேட் பண்ணுறதுக்கு, நமக்கு அதை தள்ளி விடுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகும். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ நேரம் அந்த சிலந்தி வலை கட்டும்? ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா பொருளை கலப்புறாங்க, அது சிலந்தி வலை கட்டுறதுக்கு ஒரு மணி நேரம். நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்து பார்ப்போம். சிலந்தி வலையிலேயே ஆறு வகையான சிலந்தி வலைகள் இருக்குது. இப்போது சிலந்தி வலை என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா, சில்க், ஒரு விதமான சில்க். அது அந்த சில்க்லேயே சிலந்தி ரெடி பண்ணுற சில்கே ஆறு வகையானதாக இருக்குது. அதுக்கடுத்து சிலந்தி வலையில் என்னென்ன யூஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டீல், ஸ்டீல் எடுத்துக்கோங்களேன், ஒரு இரும்பு. இரும்பை விட 5 மடங்கு சிலந்தி வலை ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப எலாஸ்டிக்சிட்டி, அதாவது விரிவடையும் தன்மை கொண்டது. இந்த சிலந்தி வலைக்கு அவ்வளோ பெரிய ஸ்பெஷாலிட்டி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலந்தி வலையோட ஜிபிஏ, அதாவது ஜிகா பிக்சல், ஒன் செகண்ட்ங்க, ஜிகா பிக்சல். நம்ம ஸ்டீலுக்கும் சிலந்தி வலைக்கும், சிலந்தி வலைக்கு பார்த்தீங்கன்னா 1.3 GPA, ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா 1.65 GPA, வெறும் ஒரு 30 தான். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸு, இதோட எலாஸ்டிசிட்டியும் மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் இதோ இப்போ ஒரு மெலிசான ஷீட் எடுத்துக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கம்பேர் பண்ணும்போது, அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தோடு கம்பேர் பண்ணும்போது, 5 டைம் இந்த சிலந்தி வலையில் மெயின்டைன் பண்ணோன்னா, 5 அடுக்கு வச்சோன்னா சேம் ஸ்ட்ரென்த்து தான் ரெண்டுத்துக்கும். பார்த்துக்கோங்க, இப்போ சிலந்தி வலையை ஒரு சில ஷூலையும் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில கம்பெனியும் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு கம்பெனி சொல்கிற பாருங்க, அடிடாஸ் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஷூலையும் யூஸ் பண்ணுறாங்க சிலந்தி வலையுது. அதுக்கடுத்து போல்ட் த்ரெட்ஸ்னு ஒரு கம்பெனி, அதுவும் சிலந்தி வலையை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கிலோகிராம் சிலந்தியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $37,000, இந்திய மதிப்பில் 27,90,355 ரூபா. சிலந்தி வலையினால நம்மளோட வெயிட்டே தாங்க முடியும், பார்த்துக்கோங்க. அதுக்கு இது யார் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது ப்ரூஃப் எல்லாம் சொல்ல மாட்டேன்னு, சிட்னி மார்னிங் ஹெரால்டு அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி சொல்லியிருக்காங்க, சிலந்தி வலையால் நம்ம வெயிட்டே தாங்க முடியும். அடுத்து பாருங்கள், சிலந்தி வலை வந்து 22 caliber லாங் ரைஃபிள் அப்படின்னு ஒரு கன் இருக்குது. அந்த லாங் பப்ஜி விளையாடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 22 caliber லாங் ரைஃபிள் இந்த கன்னோட அதுலேருந்து வர புல்லட்டையே தாங்கும் சக்தி கொண்டது. பட் ஆனால் மேட்ரிக்ஸ் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருந்தால், இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் ரேஞ்சில் சிலந்தி வலையை விற்கிறோம், அந்த 1 கிலோமீட்டர் ரேஞ்சில் இது பாஞ்சி வருது இந்த புல்லட்டு, அப்போ தாங்கும். அதே 1 மினிட் டிஸ்டன்ஸில் வச்சுன்னா கிழிச்சிட்டு போயிடும். 5 மடங்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் ஸ்டீலை விட, அந்த கேட்டகரியில் இருக்கணும், 5 மடங்கு அந்த திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் அது தாங்கும். அடுத்து பாருங்கள், இது வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா, இல்லை, அது மாதிரி பொருளை நிறைய கழுப்பி விட்ருக்காங்க, அது மாதிரி எதுவுமே இல்லை புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டில் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஓகே, சிலந்தி வலையை பற்றி நம்ம இது வரைக்கும் யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டிங்க, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சிலந்தி வலைனா என்ன, அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதில் எத்தனை டைப் இருக்குது, அது என்னென்ன மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த கம்பெனி யூஸ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் நாலேஜை கெயின் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நாலேஜ் வில் பி கெயின் த்ரூ எவ்ரி பிளேஸ், அதாவது அறிவு எங்கே இருந்தாலும் பொறிக்கலாம். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்ப்போம், அது வரைக்கும் பாய். இது உங்கள் விஜே மிக்கி, விஜே நிக்கி மாதிரி விஜே மிக்கிங்க. இனிமேல் நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்ப்போம், மாற்றம் காண்போம், பாய்.